வெல்கம் டு கேஎம் கிரீன் கார்டன். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடி. இந்த துளசி செடிக்கு மேலே இருக்கக்கூடிய கதிர்களை நம்ம அப்பப்போ கட் பண்ணி விட்டுட்டே வரணும். நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வரோம். இப்படி செய்கிறதுனால துளசி செடியில் கிளைகள் அதிகமாக விடும், இலைகளும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ அந்த துளசி செடி ரொம்ப பெரிய செடி ஆயிடுச்சுனாலும் அதை அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு அளவுக்கு மேலே அது வளராமல் பட்டு போக ஆரம்பிச்சிடும். அதனால் இதை மறுபடியும் நம்ம கவாத்து பண்ணி விடணும். கவாத்து பண்ணுறதுனா அதனுடைய கிளைகள் எல்லாம் நம்ம கட் பண்ணி விடணும். கிளைகள்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தொடர்ந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டே வந்தோம்னா மறுபடியும் புதுசாக தழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச இந்த கிளைகள்லேருந்து இலைகளை மட்டும் தனியாக பறித்து எடுத்துட்டு இதிலிருந்து துளசி ஜூஸ் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கிளைகள்லேருந்து ஒவ்வொரு இலையாக ஆஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த இலைகள் ஒரு கைப்பிடி அளவு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம நல்லா ஆஞ்சி வச்ச துளசி இலைகளை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம். நல்லா கழுவுன இலைகளை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதோட நம்ம நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம். நாட்டு சக்கரை அல்லது தேன் சேர்க்கலாம், பனங்கள் கண்டு கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை சக்கரை மட்டும் நம்ம சேர்க்கக்கூடாது. இதை நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ துளசி இலைகளையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் மிக்சியில். இதை ஒரு ஜல்லடையில் வடிகட்டி எடுத்துக்கணும். இதை நம்ம நீட்டாக வடிகட்டி எடுத்த உடனே இந்த ஜூஸோட கொஞ்சம் சூடான தண்ணியை சேர்க்கணும். எப்பவும் நம்ம இந்த துளசி ஜூஸ் குடிக்கிறப்போ கொஞ்சம் வெது வெதுப்பாக குடிக்கணும். அப்போ தான் அது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம வாரம் ஒரு நாள் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு வந்தோன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். உடல் சம்பந்தமான எல்லா நோய்களுக்குமே துளசி வந்து ஒரு நல்ல மருந்து, நமக்கு ஏற்கனவே தெரியும். இது குடிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது. கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்க்குறோம். கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துட்டு அதை தொட்டு பார்க்குறப்போ வெது வெதுப்பாக இருக்கணும். ஐஸ் எல்லாம் சேர்க்கக்கூடாது. நீங்களும் இதே மாதிரி துளசி ஜூஸ் தயாரித்து குடிச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தயாரிக்கக்கூடியது, ஆரோக்கிய பானம். தேங்க்யூ. உமாதேவி கனகராஜன். ஹாவ் அ நைஸ் டே.